வணக்கம் எஸ்பி பி ஐயா அவர்களுக்கு சார்பில் இசையஞ்சலி பாடல்கள் லாவண்யா ராமச்சந்திரன் அவர்களின் குரலில் ஆடும்போது நான் தெஞ்சல் காற்று மங்கையோ தின்னங்கேற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட மங்கயோ திண்ணங்கிற மணி மாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தா நீதானே நீர்வார்த்த கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணாரக் கண்டான் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு நீயே யாராரோ நண்பன் என்ற ஏமாந்த நெஞ்சம் உண்டு யாராரோ நண்பன் என்று ஏமாந்த ും ഉണ്ട് നിറത്താലരണ്ടും ഒന്ന കള്ളാ പാലാ നീല്ല നന്ദലാലാ ഉനക്കിന്ന മേലേ നെഞ്ചായ നന്ദെ പാടുകേ மரை மேலே நீர்த்தொளி பலிவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கை தான் என்ன சொல் மன்றம் வந்த தின்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழக வட்ட நிலவும் கண்ணே என் கண்ணே ഇത് മക്കൾ പാട്ട് പാട്ട് ഇത് പോരാടും കന്നിപ്പാട്ട് സഭൈകളെ വെ വരും സപദം പോ നാം കട്ടും പാട്ട് ഈരം തട്ടും പാട്ട് കട്ടി ചെന്തേനായി നെഞ്ചിൽ தாய் பாலை போல் ரத்தத்தில் பாட்டு தமிழ் மக்கள் வீட்டை சென்று கட்டும் பாட்டு போடு போடு என் தாய் கொடுத்த தமிழு கிள்ளை தட்டு பாடு போடு மெட்டு போடு அடகடலு கொண்ட கற்பனை கிள்ளை தட்டு பாடு காற்றி என்னை கிள்ள போவே என்னை தள்ளாய இடது கண்ணாலே அகிம்சைகள் செய்தாய் வலது கண்ணாலே வன்முறை செய்தாய் ஆரரி ஓடு உயிரது கொண்டி இயற்கை கோயங்கிய சீர்கை கோளாக உள்ள சுற்றவை தாய் அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தா சுவாசமே சுவாசமே சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள இதயம்தான் சரிந்ததேமே வாசமே யாரோ யார யாரோ நெஞ்சில் நெஞ்சில்ங்க யார் தந்தாரோ விடையில்லா ஒரு கேள்வி எஸ்பிபி சார பத்தி எனக்கு அனுபவமும் இல்லை வயதும் இல்லை சங்கீத ஞானமும் இல்லை சார் பேசலாம்னா சத்தியமா இல்லைங்க இந்த ஆடியோ புக்க பதினாறு வயது பதினேழு வயது கொண்ட இளைஞர்கள் கேட்கிறாங்க அவர்களுக்கென்று சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தோன்றல் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றன் புகழோடு தோன்றுக அப்படின்னா புகழுக்குரிய பண்புகள் அதாவது ஈகை கனிவான பேச்சு சத்தியம் நேர்மை இன்னும் எத்தனையோ நல்ல பண்புகள் கொண்டு இவ்வுலகத்தில் நீ வாழ்வாயானால் அதில் அப்படி இல்லைனா நீ பிறந்ததே வீண் அப்படின்னு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றார் எஸ்பிபி ஐயா ஒரு சிறந்த பாடகர் என்பதற்காகவா இந்த நாடே துக்கம் கொண்டாடியது யார் வேணுனாலும் நல்ல பாடகரா இருக்கலாங்க ஆனா

முயன்ற அளவு அவர் தன்னை சுற்றியுள்ள சின்ன சிறு இசை கலைஞரையும் அவர்களது பெயரை கூறி இந்த கஞ்சீராவ நல்லா வாசிச்சிங்க இந்த ஃப்ளூட்ட அந்த இடத்துல நல்லா வாசிச்சிங்க அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி கைத்தட்டல் வாங்கி தந்தவரு நீ பிறரை போற்றினால்தான் நீ போற்றுதலுக்கு உரியவனாவா என்கின்ற அந்த விஷயத்த அவர் வாழ்ந்து காமிச்சாரு தனக்கு வரும் பாராட்டுதல்களை முழுமையாக சொந்தம் கொண்டாடாத மேதை எப்பொழுதுமே அவரு ஏன் பாட்டுன்னு சொல்லாதீங்க நம்ம பாட்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாரு அவருக்கு யாராவது பாராட்டுதல் சொன்னா உடனே கூச்சப்பட்டுட்டு சங்கோச்சப்பட்டுட்டு என்ன சொல்லுவாருன்னா இந்த பாட்டை பாடின குரல் மட்டும்தான் என்னுடையது முழுக்க முழுக்க அது அந்த இசையமைப்பாளர் அந்த லிரிசிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்குத்தான் இந்த பாராட்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எளிய மனிதர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பு முறியற் பிறர்க்கு இதற்கு பொருத்தமானவர் மிக சிலரே அதற்கு ஒரு தலைசிறந்த எடுத்துக்காட்டு எஸ்பிபி சார் எத்தனையோ மேடை கச்சேரிகளெல்லாம் அவர் பாடியிருக்கார் ஓய்வே இல்லாம பம்பரமா சுற்றி சுழன்று யாருக்காகங்க உழைச்சாரு எழுபத்தி நாலு வயசுல சமீபமாக அவர் மறைவுக்கு எட்டு மாதங்களுக்கு முன்னால் கூட ஒரு மேடை கச்சேரியில பாடியிருக்காரு ஏன் அவர்கிட்ட பணம் இல்லையா காசு இல்லையா அப்படி அவர் பாடினால் அந்த ஆர்கெஸ்ட்ரால இருக்கும் இசைக்கலைஞர்களுக்கு அவர் மூலமா வாழ்வாதாரம் கிட்டும் இதுவும் ஒரு விதமான தர்மம் தான் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நாம பிறருக்கு தானம் செய்யறது மட்டும் இல்லங்க இயன்றவரை எப்படியெல்லாம் உதவ முடியும் என்று சிந்தனை செய்து சிந்தனை செய்து உதவ வேண்டும் பொன்னியின் செல்வன் வெறும் ஒரு தலை சிறந்த காப்பியம் மட்டும் இல்லங்க அது ஒரு நீதி நூலும் கூட ஏன் நம்மளுக்கு அருள்மொழிவர்மர் கரிகாலர் குந்தவை போன்ற கதாபாத்திரங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த புகழ்களுக்குரிய பண்புகளை பெற்றதனால்தான் எனக்கு இப்பொழுது முப்பத்தோரு வயது ஆகிறது எயிட்டி நைன்ல பிறந்த இந்த உலகம் நான் வளர வளர மிக அதிவேகமான பரிமாண வளர்ச்சி அடைந்து விட்டது அ ஹியூஜ் எல்லாமே துரிதமாயிடுச்சு அது ஒரு அழகான சயின்ஸ் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு எண்ணெய போட்டு கடுகு விடிச்சாதான் அடுத்து ப்ரொசீட் பண்ணணும் ஆனா ஒரு லாஜிக்கும் இல்லாம எதையோ சமைச்சு கொடுக்குறான் நம்மளும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்வியல் முறை மிகவும் சிதைந்து விட்டது இப்போ யார் வேணாலும் ஆகலாம் ஏதாவது ஒரு வைரலா கண்டென்ட் போட்டு சீக்கிரம் மேல வரான் வந்த உடனே தலைக்கு ஏறுது அதே வேகத்துல கீழே இறங்குறான் இப்படி ஒரு ஜெனரேஷனை நான் பார்க்கும் போது எனக்கு சத்தியமா பயமா இருக்கு நான் சிறு வயதில் இருந்த அந்த உலகம் இன்னும் அழகாக இருந்ததாகவே தோன்றுகிறது புத்தர் காந்தி போன்ற மகாத்மாக்களை நாம் கண்டதில்லை நம்மிடைய வாழ்ந்து மறைந்த மகான்களை பார்த்தாவது ஒரு தாக்கம் உண்டாகி அவர்கள் வழியில் நாம் செல்வோமானால் இவ்வுலகம் உண்மையிலேயே பூ உலகமாகும் என்னை பொறுத்தவரையில் நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்த மறைந்த மகான்களில் வாஜ்பாய் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் வரிசையில் பி ஐயாவும் ஐக்கியம் வாழும் கொஞ்சமே ജീവസുഖം പേരരാഗനദീനിൽ നീ നീന്തവാഗം മറിതാലും ഇസയായി മലർ വേന്ദും ഇസയായി മല